ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆனி மாத அமாவாசை சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது, ஒரு தனி சிறப்பு. இது மட்டுமல்லாமல் சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தோடு அமிர்த யோகமும் சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாளை தங்க கணவதி தினம் என்றும் சொல்வார்கள். இந்த நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இது வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ தான் வரும். இந்த வருடம் இன்று 17/6/2023 தங்க கணபதி தினம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திலேயே கணபதியின் பெயர் உள்ளது. முழுமுதற் கடவுளான இந்த கணபதிக்கு உரிய நாளாக இந்த நாள் சொல்லப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:25 வரைதான் ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்றது. ஆகவே இயன்றவர்கள் இன்று இந்த நேரத்திற்கு முன்னதாகவே விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அருகம்புல் வாங்கி அர்ச்சனை செய்து வழிபட மிக சிறப்பான பலன்களை பெறலாம். இந்த வழிபாட்டை காலையிலேயே முடித்துக் கொள்வது சிறப்பானது. நீங்கள் யாரிடம் இருந்தாவது கடன் வாங்கியிருந்தாலோ கடனில் ஒரு சிறு தொகையை இன்றைய தினம் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கலாம். அது தவிர ஏதேனும் நகை அடமானம் வைத்திருந்தால் அல்லது நகையை திரும்பவும் மீட்க முடியாமல் கஷ்டம் இருந்தால் அந்த தொகையிலிருந்து சிறு தொகையை இன்று கொண்டு போய் கொடுத்தால் பிறகு அந்த நகையை சீக்கிரம் மீட்டு எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக இந்த அற்புதமான தினத்தில் வாய்ப்பு உள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள், கையில் பணம் வைத்திருப்பவர்கள் உங்களால் முடிந்தால் ஒரு சின்ன குண்டுமணி தங்கத்தை வாங்கலாம். அக்ஷய திருதியை போலவே இந்த நாளும் தங்கம் வாங்குவதற்கு மிக சிறப்பான நாளாக சொல்லப்பட்டுள்ளது. இன்று தங்கம் வாங்கினாலும் மேலும் மேலும் தங்கம் சேரும். தங்கம் வாங்க முடியாதவர்கள் வெள்ளி பொருட்களையும் வாங்கலாம். அதுவும் வாங்க முடியாது என்பவர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கலாம். உப்பு, மஞ்சள், அரிசி போன்ற பொருட்களும் வாங்கலாம். இந்த தினங்களில் புதிய தங்க நகையை செய்ய சொல்லி அணிந்தால் பெரும் செல்வம், செல்வாக்கு, புகழ் கூடுவதோடு பரம்பரை பரம்பரையாக சேர்த்த செல்வமும் நிலைக்கும் என்பது ஐதீகம். இதனால் நிச்சயம் உங்களுடைய குடும்பம் சீரும் செழிப்புமாக இருக்கும். இதை அவசியம் 4 மணிக்கு முன்பாகவே செய்ய வேண்டியது. ஏனெனில் 4:30 மணிக்கு மேல் ரோகிணி நட்சத்திரம் முடிந்துவிடும். அதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகம் வந்திருப்பதால் அந்த அமாவாசை திதியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அமாவாசைக்கு தனியாக நாம் பித்ரு வழிபாட்டை செய்து விடுவதால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தங்க கணபதி தினத்தை முன்னிட்டு ஓம் தங்க கணபதி வஸ்ய வஸ்ய நமக என்று முடிந்த அளவுக்கு பாராயணம் செய்து கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபட்டு வந்தால் அனைத்தும் ஜெயமாகவே நடந்து முடியும். நாம இன்னைக்கு அமாவாசைக்காக பித்ருக்களின் ஆசியை முழுமையாக பெற்றுத்தரும் பிருஹத் தர்ம புராணத்தில் உள்ள பித்ருஸ்துதி பார்க்கலாம். தென்புலத்தார் என்பது பித்ருக்களை குறிக்கிறது. பித்ருக்களான தாய் தந்தையர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நமது கடமைகளை எல்லோரும் அவசியம் செய்தாக வேண்டும். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ என்று வேதமாதா சொல்கிறாள். இங்கு தமிழில் அவ்வள் பாட்டி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்கிறாள். இதிலிருந்து பித்ருக்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். அதனால் திலம் எள் வைத்து தர்ப்பணம் அவசியம் செய்ய வேண்டும். என்னதான் அன்னதானம் போன்ற மற்ற விஷயங்களை செய்தாலும் எள்ளும் நீரும் முன்னோர்கள் சடங்கில் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. அதனால் இன்று எள்ளும் நீரும் விட்டு முறையாக தர்ப்பணம் செய்து நீத்தார் கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் நமது முன்னோர்களின் ஆசியை முழுமையாக பெற முடியும். தெய்வத்தின் ஆசி பலிக்க வேண்டுமென்றால் முன்னோர்களுடைய ஆசி மிக மிக முக்கியம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம் முன்னோர்கள் காகங்கள் வடிவில் வந்து நாம் அளிப்பதை பெற்றுக் கொள்வார்கள். அதனால் அமாவாசை தினத்தில் மட்டுமல்லாது தினமுமே காகத்திற்கு உணவு வைப்பது மிக அவசியம். ஆகவே அமாவாசை தினத்திலும் புண்ணிய காலங்களிலும் முன்னோர்களை வணங்கி இந்த பித்ருஸ்துதி சொல்ல பித்ருக்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். இந்த முன்னோர்களின் ஆசியே நம்மையும் நமது சந்ததிகளையும் எந்த தோஷங்களும் தாக்காமல் காக்கும் என்பது நிச்சயம். இந்த பித்ருஸ்துதி பிருஹத் தர்ம புராணத்துல இருக்கு. இது தென்புலத்தாராகிய பித்ரு தேவர்களை போற்றி சொல்லக்கூடியது. பெற்றோர் இல்லாதவர்கள் அமாவாசை மற்றும் மகாலயபக்ஷ புண்ணிய கால தினங்களில் அவர்களின் மறைந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற பிரம்மதேவர் அருளிய ஒரு எளிமையான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமது முன்னோர்களை வணங்கி இந்த பித்ருஸ்துதியை சொல்லி நமஸ்கரிக்க கோட்டி முறை பித்ருக்களின் தர்ப்பணம் செய்ததற்கும் 100 அஸ்வமேதங்களை செய்ததற்கும் ஈடாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பித்ருதேவரின் புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை எவர் ஒருவர் முழு முயற்சியோடு பித்ருஸ்ரார்த்தத்திலும் தனது பிறந்த நாளிலும் பித்ருவின்
முன்னின்று படிக்கிறார்களோ அவர்களுக்கு சர்வஜ்ஞத்துவம் முதலியவற்றில் அடையக்கூடாதது என்று ஒன்றுமில்லை. ஒரு மகன் தான் அறியாமல் பலவித தீய செயல்களை செய்த போதிலும் பித்ருதேவரை வணங்கி இந்த ஸ்தோத்திரம் சொல்ல அவன் பிராயச்சித்தம் செய்து சுகமடையலாம். பித்ருக்களுக்கு பிரீத்தியை செய்த அவன் எல்லா கர்மாவிலும் தகுதி உடையவனாகிறான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம இப்போ பித்ருஸ்துதி பார்க்கலாம். பித்ருஸ்துதி. ब्रह्मोवाच ओम नमः पित्रे जन्मदात्रे सर्वदेवमयाय च सुखदाय प्रसन्नाय सुप्रीताय महात्मने सर्वयज्ञस्वरूपाय स्वर्गाय परमेष्टिने सर्वतीर्थावलोकाय करुणासागराय च नमः सदाशुतोषाय शिवरूपाय ते नमः सदा पराधक्षमिने सुखाय सुखदाय च दुर्लभं मानुषमिदं येन लब्धं मया वपुः संभावनीयं धर्मार्थे तस्मै पित्रे नमो नमः तीर्थस्नान तपोहोम जपादियस्य दर्शनं महागुरोश्च गुरवे तस्मै पित्रे नमो नमः यस्य प्रणामस्तवानात् कोटिशः पितृतर्पणम् अश्वमेधशतैस्तुल्यं तस्मै पित्रे नमो नमः इदं स्तोत्रं पितुः पुण्यं यः पठेत् प्रयतो नरः प्रत्यहं प्रातरुत्थाय पितृश्राद्धदिनेऽपि च स्वजन्मदिवसे साक्षात् पितुरग्रे स्थितोऽपि वा न तस्य दुर्लभं किञ्चित् सर्वज्ञतादिवाञ्छितम् नानापकर्म कृत्वापि यस्तौति पितरं सुतः सद्रुवं प्रविदायैव प्रायश्चित्तं सुखी भवेत् पितृप्रीतिकरो नित्यं सर्वकर्माण्यतार्हति पितृप्रीतिकरो नित्यं सर्वकर्माण्यतार्हति इति पितृस्तुति सम्पूर्णम्.